அன்பானவர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் வந்து நெல் நடவுக்கு முன்ன நாற்று பறித்து நடக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு புதிய தொழில்நுட்பத்தம் வகையில் ஒரு நாற்று உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நண்பரை பார்க்குறோம். அது சம்பந்தமான பதிவு தான் இது. எவ்வளோ எளிமையான ஒரு வேலை செய்கிறாங்க. ஆள் குறைவான ஆட்கள் குறைந்த நேரம் நாற்று பறிக்கிறதோ நாற்று விடுறதோ சேடை ஓட்டுறதோ இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிற நிலையில் இது மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தை நீங்களும் பாருங்கள். பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், இது தாளாண்மை யூடியூப் சேனல். இன்றைக்கினா நெல் விதைப்பு சம்மா நம்ம தகவல் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா உங்கள் பேர்? ஐயா வணக்கம் ஐயா, நீலமேகம் ஐயா. நீலமேகம், என்ன ஊர் நீங்கள்? கோணலூர் ஐயா. கோணலூர். உங்கள் செல் நம்பர் இருக்கா? இருக்கு ஐயா. செல் நம்பர் சொல்லுங்களேன். 8825737317176. உங்களுக்கு வந்து விதை உரம் தான் உங்களுக்கு இந்த பழக்கமா? ஆமாம் ஐயா. என்ன விதை இது? இது வந்து குண்டு ஐயா. குண்டு நெல். நெல் சரிங்களா? இது எதுக்கு இந்த ட்ரேவில் வச்சு விட்றீங்க? வண்டி நடவு ஐயா. நடவு எந்திரத்து மூலமாக நான் நட போகிறீங்க, அதுக்கான விட்றீங்க. சரி, ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ விதை தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்கு வந்து 18 கிலோ தேவைப்படும். 18 கிலோ தேவைப்படும். எத்தனை ட்ரே தேவைப்படும்? 80 ட்ரே ஐயா. 80 ட்ரே. 18 கிலோவுக்கு 80 ட்ரே வேணும் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ரேம் மாதிரி வச்சுங்களா, அது என்னது உங்களுக்கு? என்னது விதை? விதை விடும் மிஷின். விதை விடும் கருவி. ஆமாம். இது எப்படி விதை விடுதுன்னு காமிப்பீங்களா? காமிக்கிறேன். இதெல்லாம் இந்த ட்ரேவில் வச்சு தருவாங்க. தன்னாலே கொட்டிக்கும். ஆ கொட்டிங்க ஐயா, கொட்டிக்கும். இந்த ட்ரே வந்து எவ்வளோ விலை இருக்கும்? இது வந்து 6000 ரூபாய் ஐயா. 6000 ரூபாய் அந்த ட்ரேவோடு சேர்த்தா? இந்த டைமாக இந்த ரெண்டு ட்ராலி மட்டும். அந்த ட்ராலியும் சேர்த்து ஒரு 6000 ரூபாய் வரும். உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இதில்? எத்தனை வருஷம் அனுபவம்? 1 வருஷம் ஐயா. 1 வருஷம் அனுபவம். இது வரைக்கும் எவ்வளோ நாற்று விட்டுருப்பீங்க? 250 ஏக்கர் விட்டுருப்பீங்க. வாத்துக்கள் வாத்துக்கள். அதே மாதிரி நீங்கள் திரும்ப வந்து இந்த நாற்று விட்ற மிஷினை வச்சுக்கிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணுறீங்க? ஆ பண்ணுறேன்மா. அப்படி பார்த்து பண்ணுறீங்க. சரி, 1 ஏக்கருக்கு எவ்வளோ நாற்று விட வாங்குறீங்க? 1 ஏக்கர் நாற்று விட மொத்தமாக நடுக்கிறதுக்கு 3000 ரூபாய். 1 ஏக்கருக்கு நட்டு தரத்துக்கு நாற்று விட்றதுக்கு எல்லாம் சேர்த்து வந்து 3000 ரூபாய் வாங்குறீங்க. ட்ரே எல்லாம் நீங்கள் எடுத்தாந்துருவீங்க? ட்ரே எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். விதை விதை நெல் விதை வந்து கணிகார் கொடுத்துடணும். விதை வந்து கணிகார் தந்துருவாங்க. ட்ரே வந்து விதை விடும்போது கூட ஒரு ஆள் வைக்கணும். அவங்க கூட ஒரு ஆள் அவங்க வச்சு தரணும் உங்களுக்கு. நான் ஒரு நாள் கொண்டு வரேன், அவங்க ஒரு ஆள் வச்சு. சரி, எத்தனை நாள் இது முளைக்கும்? 7 நாளுக்குள்ளே தெரியாது. 7 நாளுக்குள்ளே நாற்றாயிடும். இது ஏதாவது கெமிக்கல் போடுறீங்களா, வேதியியல் என்ன போடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் எதுவுமே போகிறதில்ல. இது எத்தனையாம் கொம்பு இது? இது 2ஆம் கொம்பு ஐயா. இது வந்து 2ஆம் கொம்பு. இந்த நெல் வந்து 2ஆம் கொம்பு நெல் இது. சரிங்களா? 2ஆம் கொம்பு தான் இது உள்ளே வந்து விதை நெல்லை போட்டு அந்த ட்ரேவில் அந்த மிஷினில் போட்டு இந்த ட்ரே வழியாக ஒவ்வொரு ட்ரேவுக்கும் நீங்கள் வந்து வச்சு தள்ளுறீங்க. அது மேலே திரும்ப மண் போடுவீங்களா? இல்லை புடவை போட்டுருவோம் ஐயா. வைக்கோல் போடலாம். மூடு போடணும். அதுக்கு மூடு போட்டால் மட்டும்தான் முளைக்கும். முளைக்கிறதுல வெயில் போடாது இருக்கும், மழை பெஞ்சா திருப்பணும் இதுவாகும்ல. அது களையாத இருக்கும். சரிங்களா? அது களையாத இருக்கும். இப்போ வந்து 7ஆம் நாள் எடுத்து நான் நல்லான்னு சொல்றீங்க? 7ஆம் தேதி இல்லை, 7ஆம் தேதி முளைஞ்சு வந்துடும். 7ஆம் தேதி அந்த புடவை எடுத்துடலாம். திரும்ப ஒரு 20 நாளுக்குள்ள நட்டணும். 20ஆம் நாள் நடணும். 20 நாளுக்குள்ள நட்டணும். 7ஆம் நாள் வந்து அதனுடைய துளிர்ப்பு வந்திருக்கும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் நடவுக்கு போகணும். 15ஆம் நாள் இல்லை 18ஆம் நாள் கூட நடவு செய்வீங்க. சரிங்களா? நன்றி உங்களுடைய உதவிக்கு, ஆலோசனைக்கு நன்றி.